வச்சு முகந்தன் சுவாமியுடைய பிரயத்னத்தினால இவ்வளவு குழந்தைய உபசேர பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ரெண்டு அஞ்சு நாளான உபன்யாசத்துல நான் அடிக்கடி சொன்னேன், அந்த உபன்யாசத்துல நான் என்ன சொன்னோ அதை கேட்டவெல்லாம் இருக்கா, கேட்டவெல்லாம் இருக்கா, என்ன குழந்தைகளை கூட்டிட்டு வர மாட்டேன்றீங்களே உபன்யாசத்துக்கு அப்படின்னு நான் அடிக்கடி அவளை கேட்டேன். குழந்தைகள் தான் இந்த உபன்யாசங்கள் எல்லாம் கேட்கணும். அந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடங்கள் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் நீங்க கத்துக்கிறீங்க, காமாசி கார்த்திகம், தயக்கிரி ஸ்தோத்திரம், கோபால விம்சதி, இது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. 29 ஸ்தோத்திரங்கள்லாம் கத்துக்க போறீங்க. அது அது முக்கியம் இல்லை, முதல் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நம்மளுடைய வாழ்நாட்கள்ல நிறைய சுவாமி தேசிகளுடைய கிரந்தங்கள் மேல வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு சன்னிவேசம் இந்த சபையானது. ஃபியூச்சர்ல கிரமமா உங்களை பெரிய உங்களுடைய சபையும் வளர்ந்து உங்களோட சபை வளர வளர அதுல வித்வான்கள் எல்லாம் கூட்டு உங்களுக்கு பிரவசனங்கள் எல்லாம் பண்ண வச்சு இங்கிலீஷ்ல, சமஸ்கிருதத்துல, தமிழ்ல, ஹிந்தியில எல்லா பாஷையிலையும் சுவாமி தேசிகனை பத்தியும் நம்ம சம்பிரதாயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய எல்லா விதமான சௌகரியமும் இந்த சபை பண்ணி வைக்கிற அளவுக்கு சபையை வளர பொழுது நிறைய கிரந்தங்கள் இருக்கு. வாத கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், சம்பிரதாயத்தினுடைய பிரமாண பிரமேயங்கள் எல்லாம் பரிசோதனை பண்ற கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், அவர்களது பாஷிகாரருடைய கிரந்தங்கள், அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கெல்லாம் குறவே கிடையாது. எந்த சப்ஜெக்ட்லையும் சயின்ஸ் வாசிக்கணும்னா எப்படி என்லெஸ்ஸா படிக்கணுமோ, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சா எப்படி என்லெஸ்ஸா படிச்சுட்டே இருக்கணுமோ, பிஹெச்டி பண்ணணுமோ, அந்த மாதிரியா சுவாமி தேசிகன் விஷயத்துல ஒவ்வொரு கிரந்தத்தையும் பிஹெச்டி பண்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது ஸ்தோத்திர பாட்டம் ஒன்லயும் ஸ்டார்டிங் தான். நீங்க இந்த ஸ்தோத்திர பாட்டம் அச்சீவ் பண்ண உடனே ஒரு பெரிய மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆனா அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார் அவருடைய உதாரணமே சொல்றேன். உங்களுக்கு டெண்டுல்கர் வந்து செஞ்சுரி அடிச்சாங்க, அவ டீச்சர் சொல்லியிருக்கா மறுபடியும் 101 கவுண்ட் பண்ணாங்க, மறுபடியும் 1 கவுண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. 1, 2, 3 மறுபடியும் கவுண்ட் பண்ணி 101, 102, 103 கவுண்ட் பண்ணாங்க. அது நீங்க எல்லா ஸ்தோத்திர படமும் கத்துக்காருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, முகுந்தன் மாமா தொடர்பின்னே இருக்கும். ஸோ முகுந்தன் மாமா மாதிரி ஒரு மாமா கிடைக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா ஒரு மாமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் மெடிக்கேஷனா அவர் நல்ல உத்தியோகத்தை இருந்தவர், அந்த உத்தியோகத்தெல்லாம் வந்து சம்பிரதாயத்து காரியம் பண்ணணும்னு அவ மாமா மாமி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா தான் நான் அவரை தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டாலும் வந்து இவர் இத்தனால தெரிஞ்சுக்காம போயிட்டுமே அப்படின்னு வருத்தம் ஏற்படுறதுனால தெரிஞ்சுட்டேன். ஒரு நல்ல ஒரு ஹிருதயம், அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஹார்ட் கிடைக்கிறது கஷ்டம். சுவாமி தேசிகனே முகுந்தன் மாமாவோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்காக பிரேரணை கொடுத்துருக்காரு வந்து கிளியரா தெரியுது. தேசிக சபையும் அவருக்கு ஒத்துழைக்கும். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியாவில எத்தனை தேசிக சபை இருக்கோ அத்தனை தேசிக சபையும் அவருக்கு ஒத்துழைக்கும் போது அது வந்து சந்தேகமே கிடையாது. நம்மளுக்கு என்ன அவர் பிளான் பண்ணிட்டு இருப்பார், அந்த பிளான் படி எல்லா ஸ்தோத்திர பாடத்தையும் கத்துட்டு அர்த்தம் கத்துட்டு அதுக்கப்புறம் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு, அந்த வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்தா அது நிறைய புராணத்துல இதிகாசத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படியே உங்களுக்கு என்லெஸ்ஸா நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனா இது வளர்ந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ். அப்புறம் நீங்க எழுதி பெருசா பெரியவாள் ஆக ஹயக்ரிய ஸ்தோத்திரம் என்ன அதுக்கு என்ன மீனிங் என்ன, உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் விளையாடக்கூடிய நல்ல லீலைகள் எல்லாம் பண்ணக்கூடியவர், விதவிதமான பக்தாளுக்கு விதவிதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், ஞானானந்தமயம் தேவன். எப்படி இருப்பார் அவர், ஒரு விதமான தோஷம் இல்லாம ஒரு ஸ்பட்டிகம், எப்படி பளபளப்பளன்னு அந்த மாதிரி அவருடைய ஸ்வரூபம் ஸ்பட்டிகம். நீங்க தியானம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும், எப்படி இருந்தாலும் மெடிடேட் பண்ணும் இல்லையா, ஹயக்ரீவர் விஷயமா மெடிடேட் பண்ணுவீங்களோ இல்லையோ, ரொம்ப ஹயக்ரீவர் பொம்மையை பார்த்துக்கிறீங்களா, அவ்வளவுதானே விக்கிரகத்தை பார்த்தா அதுக்கப்புறம் மனசுல தாரணம் பண்ணிக்கணும். அந்த மனசுல தாரணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விக்கிரகம் இல்லாத இருந்தாலும் நம்மளுக்கு மனசுல விக்கிரகம் தெரிஞ்சுட்டே இருக்கும்.
இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாபித்தி சர்வ வித்யானாம் ஆதாரம். எல்லா வித்தியும் அவர் தான் ஆதாரம். சர்வ வித்யானாம் ஆதாரம், ஆதாரம் சர்வ வித்யானாம் இல்லையா? அதை மாத்திக்கணும். இதுதான் புரோசாரம் கிடையாது, பொலிட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. சர்வ வித்யானாம் ஆதாரம், ஆதாரம் சர்வ வித்யானாம் யார் ஹயக்ரீவம். ஹயக்ரீவம் உபாசனையே தியானம் பண்றோம். இதே மாதிரி லாஸ்ட் ஸ்லோகமும் தியான ஸ்லோகம். நிறைய மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரியவராக ஆகாது. ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு 70 வயசுல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. 70th year கூட ஸ்டூடெண்ட் இருப்பாரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறோம். அவர் என்ன சொல்றாரு அடிக்கடி, அவர் நிறைய ஸ்மார்த்தாலுமே வாசிக்கிறார், வைஷ்ணவான்ட வாசிக்கிறார். அவர் அடிக்கடி சொல்றார், வைஷ்ணவான்டெல்லாம் வைஷ்ணவனுக்கு இருந்து நிறைய ஞானம் இருக்கு, நிறைய ஸ்லோகங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு காரணம் கேட்பார். அதுக்கு அவரே பதில் சொல்றாரு, ஹைதிரி ஸ்தோத்திரம் தயார் பண்றாங்க, அதனாலதான் அவளுக்கு நிறைய நாலேஜ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 70th year இருக்க ஒரு பெரிய அட்வொகேட்டவர், அவர் என்ன சொல்றார், ஞானம் நீங்க வந்து ஹைதிரி ஸ்தோத்திரம் சொல்றதுனால தான் வைஷ்ணவளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு அவரே அபிப்பிராயப்படுறார். அப்படின்னா பாருங்க, நீங்களுக்கு உங்களுக்கு இந்த வயசுல கிடைச்சது ரொம்ப பாக்கியம் உங்களுக்கு, அதை டெய்லியும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த பிரசனத்தை முடிச்சுக்கோங்க.